சினங்கொண்ட சிங்கங்கள் வந்து சீரி பாயிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. எஸ் ஆனால் அதே மாதிரி தான் நம்ம சென்னை எஃப்சி டீம் சீரி பாஞ்சிட்டாங்க. பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸ் வியூவருக்கு அனைவருக்கும் அருணோட வணக்கம். இந்த வாரம் என்ன நடந்துச்சுன்னா, அதாவது சென்னை எஃப்சி டீம் முன்னாடி ரெண்டு ட்ரா, ஓகே விட்டுலாம். ஆனால் அதே மாதிரி மும்பை சிட்டி எஃப்சியோட வந்து தோத்துட்டோம், ஓகே அதையும் கூட விட்டுலாம். பட் ஆனால் ஒடிசா எஃப்சியோட டீமோட வந்து செம்ம மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும் அடுத்த பெரிய பிக் கிளாஷை பற்றியும் இங்கே இருக்கிற ரசிகர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். லெட்ஸ் கோ. தோல்வியே பார்க்காத சென்னை வந்து மும்பை சிட்டி எஃப்சியோட ஒரு தோல்வி. சென்னை என்எஃப்சி வந்து ஸ்டார்டிங் நல்லா பண்ணாங்க, முதல் ரெண்டு மேட்ச் வின், அடுத்த ரெண்டு மேட்ச் ட்ரா. மும்பை எஃப்சியோட எப்படி தோல்வி? ஒரு ஒரு மும்பை சென்னைனாலே ஒரு பெரிய கிளாஸ் இருக்கும், அவங்களோட தோத்து போயிட்டோமே, அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? அது சென்னை மும்பை கிளாஸ்னாலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். கரெக்டாக மும்பை கூட தோத்துருக்காங்க, அந்த ஒரு ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக மும்பை கிட்ட தோத்தது ஒரு பெரிய மன கஷ்டம் தான். எல்லாருக்குமே அப்படி தான், தோத்தது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். கீப்பர் ஏறி பால் கூட பிடிக்கல, தனியாக ஊன்ட்டார், அதை கரெக்ட் பண்ணி ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. கஷ்டம் தான், ஒரு மேட்ச் தோத்துட்டோம். ஸோ ஜெயிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சென்னை மும்பைன்ற அந்த பேருக்கோசரமே அவங்க ஜெயிச்சிருக்கணும்ப்பா, அவங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். மும்பை மேலே சூப்பராக ஆடினாங்க மேட்ச், ஆனால் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நான் டஃப் குத்து ரெண்டு டீமும் மும்பை டாப் டீம்ல இருந்தாங்க, அவங்க மேலே டஃப்க்கு சூப்பரானாங்க டீமு, பார்த்துக்கலாம் அதுமாதிரி ஜெயிச்சிருவாங்க. கேம் வைஸ் பார்த்தீங்கன்னா சென்னை கிட்டத்தட்ட அவங்க 3 goals கிட்ட ஸ்கோர் பண்ண வேண்டியது, பட் அது ஸ்கோர் பண்ணல. அது ஸ்கோர் பண்ணாததே அது ஒரு ஃபினிஷிங், மிட்டு எல்லாமே நல்லாயிருக்கு, பட் ஃபினிஷிங்கில் ஒரு ஸ்பாட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன கஷ்டம் தான். ஸோ அந்த கோல் போனதும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா அன்பீட்டன் ஸ்ட்ரீக் வந்து கண்டினியூ ஆன் பார்த்தோம், பட் அந்த இடத்துல பிரேக் ஆச்சு. சென்னை மும்பைனாலே எப்போவுமே ஒரு கிளாஷ் தான் இருக்கும், அது சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும். இந்த மேட்ச்லையாவது எனக்கு வேறு மேட்ச்சில் தோற்றது கூட பிரச்சனை இல்லை, மும்பை கூட அட்லீஸ்ட் ஜெயிச்சிருந்தால் ஒரு கான்ஃபிடென்ட் கெயின் ஆகிருக்கும். ஆனால் அது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. ஒடிசா எஃப்சியோட செம்ம வின், நம்ம 2 goals, அவங்க கடைசியில் தான் 1 goal போட விட்டாங்க, அதுவும் அந்தளவு ஒரு நல்ல ஃபைட் பேக் கொடுத்தாங்க, நல்லா டாமினன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த டாமினன்ஸ் வந்து மேட்ச் ஃபுல்லாகவே இருந்துச்சு, நம்ம கீப்பரும் செம்மையாக கோல் கீப்பிங் பண்ணாங்க. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து முன்னாடியிலேருந்து கண்டினியூ ஆனால் நல்லா இருந்திருக்குமோ? நம்ம முந்தின 3 matches 2 matches ட்ராவா இருந்தது, அந்த 2 matches இதே பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம இப்போ டேபிள் டாப்பில் இருந்துருக்கலாம். சாந்திக்கு சான்ஸ் கிடச்சிச்சு, நிறையா யூஸ் பண்ணல. அவர் ஒரிசா மேலே சூப்பராக தான் ஆனாங்க, டீம் நல்லா டிஃபென்ஸ் பண்ணி கரெக்டாக ஆடி இருந்தாங்க. ஜெர்மன் பீத் 1st match இறங்கினாரு, கோல் அடிச்சிட்டார், ரொம்ப வருஷம் கழிச்சு ஜெர்மன் பீத் கோல் அடிச்சிருக்காரு. மும்பைட்ட பண்ணியிருந்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், பட் 1 goal மிஸ் பண்ணது கொஞ்சம் வருத்தம் தான். இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மும்பை கிட்ட தோத்த ஒரு பர்ஃபார்மன்ஸ், அந்த ஒரு வெறியில் தான் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 1 goal அடிக்க விடாமல் நம்ம டீம் இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்துக்கும். ஏன்னா நம்ம டீம் ஏற்கனவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காங்க, மோஸ்ட்டாகவே அதில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி அனிருத் தாப்பா பார்த்தீங்கன்னா நிறைய பாசஸ் சட்டர் மிட்ஃபீல்டில் வந்து நிறைய யூஸ் பண்ணார். ஜெர்மன் பிரீத் வந்து அவரோட ISL ஃபஸ்ட்டு கோல் அடிச்சிருந்தார், அது ஒரு வருத்தம் மேட்ச், பெனால்ட்டி ஒரு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 3-7 goals அடிக்க மேட்ச்சில் போய் 2 goals தான் அஷ்டம் வந்தோம். லாஸ்ட் மினிட் கோல் வாங்கிட்டோம், கேப்டனை மாற்றிடக்கூடாது, கேப்டன் ஃபுல்லாக ஆடுறோம் மேட்ச்சை, அதை தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் அதே மாதிரி லாங் ரேஞ்சர் ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் 2 பார்த்துருந்தோம், அவங்க அடித்ததும் நல்ல கோல். பட் ஒடிசா பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் டிஃபென்ஸில் அவங்க வந்து ஃபாரின் பிளேயர்ஸே நம்பியிருக்காங்க, பட் நம்ம சென்னைக்கிட்ட அப்படி கிடையாது, எல்லாமே டாப் இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க. சாந்தே இருக்கட்டும், ஜெர்மன் பிரீத்தாக இருக்கட்டும், மாரி விஷால் கேத்து கோல் கீப்பராகவும் இருக்கட்டும், அனிருத் தாப்பா கேப்டன், இந்தியன் கேப்டன். ஸோ இந்த ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கண்டினியூ ஆகும்னு நான் நம்புகிறேன். அனிருத் தாப்பா நம்ம கேப்டன், சென்னை எஃப்சியோட கேப்டன், இதுக்கு முந்தின எல்லா மேட்ச்மே வந்து செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். பட் ஆனால் அந்த பெரிய ஃபயர் அப் வந்து இன்னும் வேணுமா இல்லை இப்படியே இருக்கலாமா? கொஞ்சம் சோராக இருந்திருப்பார், பட் இதுக்காகலாம் குறைசல முடியாது, நெக்ஸ்ட் மேட்சில் நல்லா ஆடுவார் நம்பிக்கை வைப்போம். எங்கள் முதல்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ணுங்க, அவர் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நாங்கள் பார்த்து ரொம்ப நாள் கூட ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2-3 matches அவர் பெருசாக ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணல, நாங்களும் பெருசாக எக்ஸ்பெக்டேஷனை பில்ட் பண்ணி வச்சுருக்கோம் அவர் மேலே. அவர் ஃபயரானா இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஃபயர் அப் கண்டிப்பாக தேவைதான், பட் இருந்தாலும் நீங்கள் அனிருத் தாப்பா இல்லாமல் அங்கே அசிஸ்டே கிடையாது. போன மேட்ச் கூட பார்த்துருப்பீங்க, அனிருத் தாப்பா அசிஸ்டால தான் அவர் கோல் ஸ்கோர் பண்ண முடியும். இதுக்கு மேலேக்க வரணும் அவசியம் இல்லை, சூப்பராக ஆட்டார், இன்னும் டீமுக்காக கீழே மேலே ஃபுல்லாக ஓடிட்டு இருக்காரு, இதுக்கு மேலே கஷ்டம் கிடையாது. அவருக்கா டீம் நம்பிக்கை, இப்போது அவர் நினச்சாருனா டீம் கோல் அடிக்கும், அவர் தான் ஸ்டார் பிளேயர், எல்லா மேட்சுக்கும் இருப்பார் கண்டிப்பாக. அவர் டிஃபென்ஸ்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, அட்டாக்கிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, எல்லா இடத்துலையும் விங்லேயும் போகிறாரு, லெஃப்ட் அண்ட் ரைட்டு கம்ப்ளீட் த்ரூ அவுட் ஃபுட்பால், ஆல்ரவுண்ட் ஃபுட்பால் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அனிருத் தாப்பாவோட ஃபயர் இன்னும் கொஞ்சம் கோல் மட்டும்தான் இன்னும் அவர் ரிட்டர்ந்து வரல, பட் அசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கேம் கண்ட்ரோல் எல்லாமே சூப்பராக இருக்குது, பால் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. கேப்டனாக போட்டதுக்கு அவரோட 100% கொடுக்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஃபயர் பண்ணனா ஒரு கோல் ஒன்று அவசியம். ஸோ அந்த கோல் வந்து நெக்ஸ்ட் மேட்ச்சில் ஸ்கோர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு. அடுத்த மேட்ச் வந்து சென்னை எஃப்சிக்கு வந்து கேரளா பிளாஸ்டர்ஸோட, இந்த டீமோட வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ரெண்டுமே பெரிய பிக் டீம் அந்த மாதிரி. இந்த கேரளா பிளாஸ்டர்ஸ்ன்றது இப்போ வரைக்குமே சென்னை எஃப்சிக்கும் கேரளாக்கும் ஒரு நல்ல பெரிய மேட்ச், ஹெல்த்தியான காம்படிஷன் தான் போய்கிட்டு இருக்கு, ரெண்டு பேருமே நல்ல ஈக்குவலாக தான் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த மேட்ச் வந்து நம்ம சென்னை எஃப்சி சார்பாக யார் வந்து மேட்ச் வின்னராக இருப்பா, யார் ஸ்டார் பிளேயராக இருப்பா? அனிருத் தாப்பா கேப்டன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் சென்னைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் பெஞ்ச் பிளேயர்ஸில் இருக்க ஜெரி
அவங்களாம் கூட யூஸ் பண்ணால் சென்னை இன்னும் டாப்பில் வர்றதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு எல்லாரோட சென்னை எஃப்சி ஃபேன்ஸை நம்பிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக நடக்கும் நம்புகிறோம், அவ்வளோதான். கமெண்ட்ஸ் சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் சென்னை தான், ஏன்னா அன்பிதாப்பா இருக்காரு, போனட்டு ரொம்ப சோர்வாயிட்டார். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து அவர் டஃப் போடுவார், போனோட்டி வரையும் இப்போ இந்த தட்டி காட்டுவார் கண்டிப்பாக. ஸோ சென்னை தான் வின் பண்ணுவாங்க. ஏங்க நம்ம ஆளுங்க வேறங்க, சென்னையில் வேறு இருக்கும், நம்ம வேறு யாருக்கும் சப்போர்ட் பண்ண போகிறோம். நம்ம ஆளுங்க தான் எப்பயும் டேபிள் டாப்பர் போவாங்க, கப் அடிப்பாங்க, வருவாங்க. நம்ம ஆளுங்க ஸ்டார் பிளேயராக வந்து இந்த வாட்டி ஒன்று டாப்பாக இருப்பார், கண்டிப்பாக டாப்பாக இருப்பார். அப்புறம் சென்டர் பேக், சூப்பர் சென்டர் பேக் வாங்கிக்கிறாங்க. அவர் ரீட்டைன் பண்ணணும்னு நல்லாயிருக்கும் டீம். இந்த சாத்து வருஷம் கூட அவர் ரீட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். கிரௌட் சீக்கிரம் வரணும், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா எட்வின்க்கு ஒரு சான்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கோல் ஸ்கோர் பண்ண இது வரைக்கும் அவர் ஐஎஸ்எல் ஒரு கோல் கூட ஸ்கோர் பண்ணது கிடையாது. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கோல் ஸ்கோர் சென்னை எஃப்சிக்கு ஜெர்மன் பிரீத். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு டாப் அண்ட் எட்வின் காம்பினேஷன் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கூட டிஃபென்ஸ் தான் வாங்கியிருப்பார் ஹீர் ஆஃப் தி மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் தாப்பா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அவர்கிட்டையும் ஒரு நியூ கோல் ஸ்கோரிங் கிடைக்கலான்னு ஒரு சான்சஸ் இன்றைக்கி. ஸோ கேரளா பர்சஸ் மேட்சை வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். சதர்ன் டார்பி வேறு, ஸோ கொஞ்சம் ஃபயர் அப்பாக தான் இருக்கும். அவர் கேரளா சென்னை கேரளானாலே ஒரு ஃபயர் அப்பாக தான் இருக்கும். ஸோ இதே ஃபயர், இதோட ஃபயர், எக்ஸ்ட்ரா ஃபயர் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். எல்லாரும் எதிர்பார்க்கறதா இருந்தான். சர்பண்டா பரம்பரையில் வந்து எப்படி இங்கிட்ட ஒரு டான்சிங் ரோஸ், இங்கிட்ட நம்ம கபிலன் அப்படின்ற இருக்கிற மாதிரி, அதே மாதிரி இங்கிட்ட சதன் டெர்பியில் வந்து ஒரு பெரிய டோர்னமெண்ட்டாகவே ஃபீல் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிட்டு கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி, இங்கிட்ட வந்து நம்ம சென்னை எஃப்சி, இவங்க ரெண்டு பேருக்கிடையே வந்து செம்ம ஹெல்தி காம்படிஷன் இருக்குது அப்படின்னு ரசிகர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி யார் ஸ்டார் பிளேயராக இருப்பாங்க அப்படின்றத அதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, அதே மாதிரி நீங்களும் கீழே ஸ்டார் பிளேயராக யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருங்க. அண்ட் வேற ஒரு ஐஎஸ்எல்ல ரசிகன் வாய்ஸில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் விஜய் அருண், மறக்காமல் பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.